இப்போ கோபிநாதர் ராதிகா வீட்டுக்கு வந்த உடனே ராதிகா பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்றாங்க. அப்போ ராதிகாவோட அம்மா, நம்ம கிடச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்யா தான் இதுக்கெல்லாம் காரணம், அவள் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறா அப்படின்னா, ஏன்னா நீங்கள் பண்ணதுக்கெலாம் வந்து ராதிகாவும் சேர்ந்து தான் பண்ணா அப்படின்னு ப்ரெஸ் முன்னாடி டிவியில் வந்து பயங்கரமாக பேசினோடனே ராதிகாவுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா கோவப்பட்டு உடனே கோபி எப்போ மாதிரி கத்திட்டு போகிறாரு பாக்யா வீட்டுக்கு. பாக்யா வெளியில் வா, முதல்ல வெளியில் வாங்கிட்டு பேசணும் அப்படின்னு கத்துறாரு. உடனே வந்து கோபியை பார்த்தோன்னே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், இதை பற்றி யோசிக்காமல் இனியா போயிட்டு கட்டி பிடிக்கிது அழுதுட்டே கோபியை, அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி. பாக்யா பண்ண எல்லாத்தையுமே மறந்துருச்சு இனியா. ஆனால் கோபி பண்ண தப்பை கூட சந்தோஷமாக போயிட்டு வந்து வெளியே வந்துட்டிங்களான்னு அழுகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செலியன், செலியன் போயிட்டு அப்பா எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசுங்க, வேணாம் வேணாம் நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வராங்க. எங்கே உங்கள் மருமக? இல்லை இல்லை, உங்கள் மகன் எங்கேயா கூப்பிடுங்க அப்படின்னோடனே பாக்யா வராங்க. பாக்யா வந்தோன்னப்பா ப்ளீஸ்ப்பா உள்ளே வாங்கன்னு செலியன் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னா ராதிகாவும் அவங்க அம்மாவும் வெளியில் நின்று தூரமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து பாக்யா பாக்யா ஒரு பக்கம் கத்த, கோபி ஒரு பக்கம் கத்த, இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்போ கோபி வந்து, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னை பற்றி அவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீடியான்னு பேசுவ அப்படின்னு சொல்ல, நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு தெரியவே இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ரெஸ்டாரண்ட்டில் ஆளை வச்சு கெட்டுப்போன கறியை வந்து கலக்க வைப்பீங்க? கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு தொடர்ந்து இதுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். இப்போ வேணால் நீங்கள் ஜாமீனில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு பாக்யா பேச, ஆமாம் வாழ்க்கையில் நான் ஒரு தப்பு பண்ணேன், ராமமூர்த்தி இருக்கார்ல அதான் என்னோட அப்பா, அவர் சொன்னார் ஒன்றை கல்யாணம் பண்ண பார்த்தே அதுதான் தப்பு அப்படின்னோடனே, இன்னும் எத்தனை விஷயத்துக்கு இந்த கதையை நீங்கள் உருட்டிட்டு இருப்பீங்க? அப்போவே தைரியமாக சொல்ல வேண்டியதானே, அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு, எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க, என்னோடய வாழ்க்கையும் தப்பிச்சிருக்கோம், நீங்களும் போயிருக்கலாம்ல, இந்த கதையை சொல்லி திரும்ப திரும்ப வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா ஒரு பக்கம் கற்றுறாங்க. பாக்யா உள்ளவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, இல்லை நான் பேசிட்டு தான் வரவே, என்ன கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக வந்து பாக்யா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கத்துறாங்க. அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஆடாதுன்னு சொல்லி கோபி ஒரு பக்கம் கத்துறாங்க. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதிகா இதுமேலேயாவது பாக்யாட பழிவாங்காமல் இருப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் இல்லை, என்னை வந்து இந்தளவுக்கு அசிங்கப்படுத்திட்டா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கண்டிப்பாக நான் அவளை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே இவரோட சரியாக வராது அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்ண மாத்திரையெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோடனே இதுக்கெல்லாம் காரணம் பாக்யா தான் சொல்லிடலான்னு கோபி ஒரு பக்கம் பிளான் போட, கண்மொழிச்ச ராதிகா வந்து இதுக்கெல்லாம் காரணம் என் புருஷன் தான், அவளுக்கு மனவெளிச்சல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி விட்டுறாங்க. இல்லை தான் அப்கமிங் நடக்க போகுது, கோபி திரும்பவுமே முடிக்க போகிறாரு. ராதிகா வந்து நாலடி அடிச்சு கோபி விரட்டி விட்டால் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.